ஒரு ஃப்ளூட்டில் மொத்தம் எத்தனை நோட்ஸ் சொராஸ் வாசிக்க முடியும்னு பார்க்கலாம். ஃப்ளூட் பிகினர்ஸ் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஒரு பாட்டு வாசிக்கிறதுக்கு நோட்ஸ் இங்கேருந்து அது கிடச்சி வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வாசிக்கும் போது அவங்களுக்கு பாட்டு கரெக்டாக வாசிக்க முடியறதில்ல. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு நோட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து எந்த ஆக்டிவில் வாசிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. லோவாக மிடிலாக ஹையாங்கிறது அவங்க இங்கே டினோட் பண்ணியிருப்பாங்க, மார்க் பண்ணி காட்டியிருப்பாங்க, அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அதே நோட்டை எப்படி ஹையாகவோ லோவாக வாசிக்கிறதுங்கிறது தெரியல. இப்போ உதாரணத்துக்கு இந்த நோட்டு கொடுத்துருக்காங்க பாப்பா அப்படின்னா, ஒரு பாட்டு வாசிக்கும் போது அந்த பாட்டில் ஒரு இடத்துல இந்த மாதிரி சுரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணுமே பா தான், ஆனால் மூணுமே ஒரே மாதிரி வாசிக்கக்கூடாது. ஒன்று வந்து மிடில் ஆக்டிவ் மத்திய ஸ்தாயில் கொடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து மந்திர ஸ்தாயி லோ ஆக்டிவ், அதுக்கு அடுத்து உள்ளது ஹை ஆக்டிவ் சார ஸ்தாயில் வாசிக்கணும். ஸோ இது மாதிரி மற்ற நோட்ஸ்லாம் எப்படி வாசிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி கொடுத்துருக்கிறதுல நோட்டை வேறு ஆக்டிவில் நீங்கள் வாசிட்டிங்கன்னா அந்த பாட்டு கிடைக்காது. வணக்கம், இது ஃப்ளூட் தமிழ் சேனல், ஃப்ளூட் பிகினர்ஸ்கான சேனல். ஒரு சிங்கிள் ஃப்ளூட்டில் எத்தனை நோட்ஸ் வாசிக்க முடியுங்கிறத பார்க்கலாம். நோட்ஸ் சப்தஸ்வரங்கள் அந்த ஏழு தான், சரிகம பதனி தான். அது வந்து சா பா தவிர மற்ற அஞ்சு சுரங்கள் பேதமை உள்ளதுனால ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு நோட்டாக வாசிக்கலாம். ஸோ 5 × 2 = 10, அது இல்லாமல் சா பா மொத்தம் 12 நோட் இருக்குது. இந்த 12 நோட்டும் ஒரு ஆக்டேவில் ஒரு மத்திய ஸ்தாயில் நம்ம வாசிக்கிறோம். சரிகம பதனி சா, அதை வந்து சா ரீ 1 ரீ 2, இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம 12 நோட் எப்படி வாசிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதே 12 நோட்டில் லோ ஆக்டிவ் எப்படி வாசிக்கிறது, அந்த லோ ஆக்டிவில் என்னென்ன நோட்ஸ்லாம் வாசிக்க முடியும், அதே மாதிரி ஹை ஆக்டிவில் தாரஸ்தாயில் என்னென்ன நோட்ஸ்லாம் வாசிக்க முடியும், அது எப்படி வாசிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த 12 நோட்ஸ் எப்படி வாசிக்கிறதுன்னு குயிக்காக ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இது கர்நாடிக் ஃப்ளூட், சா ரீ 1 ரீ 2, கா 1 கா 2, மா 1 மா 2, பா 1 தா 2 தா 1 ஆஃப் நோட், தா 2 நீ 1 நீ 2 ஆஃப் நோட். இப்போ இந்த 12 நோட்டு, அதாவது 7 நோட்டு 7 + அந்த 5 12 நோட்டு எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இது வந்து மத்திய ஸ்தாயில் வாசிக்கிறோம், மிடில் ஆக்டிவில் வாசிட்டோம். இப்போ மந்திர ஸ்தாயில் லோவர் ஆக்டிவில் என்னென்ன நோட்ஸ்லாம் வாசிக்க முடியும், அது எப்படி வாசிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். லோ ஆக்டிவில் பெரும்பாலும் ஃபிங்கரிங்ஸ் மாறாது, மா 1 மட்டும் மாறும். லோ ஆக்டிவில் வாசிக்க முடிஞ்ச நோட்ஸ் வந்து மா 1 மா பா தா நீ, அதில் மா 1 மா 2 பா தா 1 தா 2 நீ 1 நீ 2, அப்போ மொத்தம் 7 நோட்ஸ். மிடில் ஆக்டிவில் 12 வாசிட்டோம், இதில் 7 12 + 7 19 நோட்டு. இப்போ பார்க்கலாம், மா 1 வந்து முத விரல ஓப்பன் பண்ணி மத்திய ஸ்தாயில் வாசிங்க, இதாம்மா மா 1. அதே மா 1 லோ ஆக்டிவில் எல்லா ஹோலையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க, ரொம்ப அதில் கொடுத்த அழுத்தத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. இது மா 1 லோ ஆக்டிவ், மிடில் ஆக்டிவில் இது வந்து லோ ஆக்டிவ் மா 1. அதுக்கடுத்து மா 2, மா 2 ஃபிங்கரிங்ஸ் மாற்ற தேவையில்லை. மிடில் ஆக்டிவில் எப்படி வாசிங்களோ அதே மாதிரி வாசிங்க, கொஞ்சம் அழுத்தம் மட்டும் கம்மியாக கொடுங்க, அதே ஃபிங்கரிங்ஸ் தான். மிடில் ஆக்டிவில் இது மா 2, பா ஃபிங்கரிங்ஸ் அதே தான், அழுத்தம் கம்மியாக ஊதுறீங்க. லோ ஆக்டிவ் தா 1 அதே தான், தா 2. அப்புறம் வாட்சிட்டு இருக்கிறதுலாம் மா 1 தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஃபிங்கரிங்ஸ்லாம் அதே தான், ஊதுற அந்த அழுத்தத்தை மட்டும் நான் கம்மியாக கொடுக்குறேன், உதட கொஞ்சம் ரொம்ப குறுக்காமல் கொஞ்சம் விரித்து கொடுக்குறேன். நீ 1 நீ 2, அப்போ லோ ஆக்டிவில் வாசிக்கிறேன் பாருங்கள். லோ ஆக்டிவில் இந்த 7 நோட்டு வாசிட்டோம், வித்தியாசம் நல்லா தெரியணும் உங்களுக்கு. 12 மிடில் ஆக்டிவில் நோட்ஸ் வாச்சாச்சு, 7 ஆக்டிவ் வந்து மந்திர ஸ்தாயில் லோ ஆக்டிவில் வாச்சாச்சு, அடுத்து வந்து ஹை ஆக்டிவ் தார ஸ்தாயில், அதில் மொத்தம் எத்தனை நோட்ஸ் வாசிக்க முடியுங்கிறத பார்க்கலாம். ச ரி க ம ப வர வாசிக்கலாம்.
சா ரீ 1 ரீ 2 கா 1 கா 2 மா 1 மா 2 பா. இதில் மொத்தம் 8 நோட்ஸ் வாசிக்கலாம். இதில் மா 2க்கும் பாவுக்கும் மட்டும் ஃபிங்கரிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். ஹை நோட்டு வாசிக்கிறதுக்கு அதே ஃபிங்கரிங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹை நோட்டு வராது. மற்ற எல்லா நோட்டுக்கும் வந்து ஃபிங்கரிங்ஸ் அதே தான். ஊதுற அழுத்தத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறீங்க. சா அதே ரெண்டு ஓட்டை தான் அடைக்கிறேன். மிடில் ஆக்டிவில் ரீ 1 அதே ஃபிங்கரிங் தான். முதல் ஓட்டை அடிச்சுட்டு ரெண்டாவது ஓட்டை பாதி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரீ 2 முத ஓட்டையை மட்டும் அடிச்சிருக்கேன். அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். கா 1 முத ஓட்டையை பாதி அடிக்கிறேன். கா 2 இது வந்து எல்லா ஓட்டையும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஹை ஆக்டிவ் வாசிக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடைசி ரெண்டு ஓட்டையை கூட அடைச்சிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக வரும். இது கஷ்டமான நோட்டு ஹை ஆக்டிவில் கா வாசிக்கிறது. வந்து கா 2 இருக்கிறதுலே கஷ்டமான நோட்டு, உடனே வந்துடாது, கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து மா 1 மா 1க்கு அதே ஃபிங்கரிங் தான், கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக ஊதுறீங்க. ஏற்கனவே நம்ம மத்திய ஸ்தாயில் பார்த்துட்டோம். மா 1 மூணு ஆக்டிவ்லேயுமே வருது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அடைச்சி நீங்கள் வாசிங்க. அது வந்து லோ ஆக்டிவில், மிடில் ஆக்டிவில் ஃபஸ்ட்டு கோல் ஓப்பனை. அதே தான் ஹையர் ஆக்டிவ்லேயும் முதல் ஓட்டையை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தம் மட்டும் அதிகமாக கொடுங்க. மா 2 மா 2க்கு ஏற்கனவே முதல் ஆறு ஓட்டையை அடைச்சிட்டு ஏழாவது ஓட்டையை ஓப்பன் பண்ணியிருந்தோம். மா 2 மிடில் ஆக்டிவ் வாசிக்கிறதுக்கு, அதே தான் லோயர் ஆக்டிவ் வாசிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் ஹையர் ஆக்டிவில் மா 1லேருந்து மா 2 போகிறதுக்கு முதல் ஓட்டையை மட்டும் அடிச்சுட்டு அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம் ஹை ஆக்டிவில். மா 2க்கு இந்த நாலாவது ஓட்டையை ஓப்பன் பண்ணிடுங்க, இந்த கடைசி ஓட்டையை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ முதல் ஓட்டை ஓப்பனில் இருக்கும், அடுத்த ரெண்டு க்ளோஸில் இருக்கும், அதுக்கு அடுத்து ஓப்பனில் இருக்கும், அடுத்த ரெண்டு க்ளோஸில் இருக்கும். மா 1ல இப்படி இருக்கிற அந்த உங்கள் ஃபிங்கரிங்ஸ், இடது கையில் உள்ள ஃபிங்கரிங் அந்த பொசிஷன் எதுவும் மாறாது. வலது கையில் ரைட் ஹேண்டில் உள்ளதை மட்டும் முதல் விரலையும் கடைசி விரலையும் தூக்கிடுங்க. அது மா 2ஓட ஹை ஆக்டிவ். ஸோ மா 1 மா 2 பா பஞ்சமத்துக்குள்ள ஹை ஆக்டிவ் வந்து இந்த மா 2லேருந்து நான் அதுக்கு போகிறேன். முதல் ஓட்டையை க்ளோஸ் பண்ணிடுங்க, இடது கையில் முதல் ஓட்டையை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மூணாவது ஓட்டையை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மா 2 இப்படி வாசித்தோம். மா 2லேருந்து பா போகிறதுக்கு வலது கையில் ஃபிங்கரிங் அதே தான், அதே வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டாவது ஓட்டையும் வலது கையோட ரெண்டாவது ஓட்டையும் மூணாவது ஓட்டையும் அடைச்சாச்சு. இடது கைக்கு உண்டானதை நீங்கள் முதல் ஓட்டையை அடைச்சிட்டு கடைசி ஓட்டையை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பா பஞ்சமத்தோட ஹை ஆக்டிவ். மிடில் ஆக்டிவ் அந்த மத்திய ஸ்தாயில் 12 நோட்டு வாசிட்டோம். லோ ஆக்டிவ் மந்திர ஸ்தாயில் ஒரு 7 நோட்டு வாசிச்சாச்சு. ஹை ஆக்டிவில் ஒரு 8 நோட்டு, 12 + 7 + 8 மொத்தம் 27 நோட்டு நம்ம வாசிக்க முடியணும் ஒரு ஃப்ளூட்டில். இப்போ ஃப்ளூட்டும் நல்ல ஃப்ளூட்டு, நமக்கும் 27 நோட்டு வாசிக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அப்போ அந்த 27 நோட்டு நீங்கள் வாசிக்க முடியாதான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். முடியலன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃபீட்பேக் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.